என்ன சாஸ்திர கழகம் ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, மாணவர்களுக்கு படிப்பு படிப்பதற்காக நூல் எழுதிதாங்கன்னு சொல்லி வள்ளலார் வேண்டுகோள் தராரு. அதை போட்டு எல்லாம் என்ன பண்றாருன்னா, மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை உண்டாக்குறாரு. மன்னியல் சோழனுடைய மகன் வெளியே போயிட்டு இருக்கும் போது அவன் தேர் சக்கரத்துல ஏறி ஒரு கன்று குட்டி இறந்துடும். அதை போட்டு அந்த கன்றினுடைய தாய் மனுநீதி சோழனுடைய சங்கிலிய வந்து ஆட்டர். சங்கிலி ஒளி கேட்டவொன்னா மனுநீதி சோழன் ஓடி வந்து என்ன குற்றம் பாக்குறாரு. அந்த தாய் பசு எப்படி கதறுதோ, எப்படி கண்டிருந்து கதறுதோ, அதே மாதிரி தன்னுடைய மகனும் தேரின் அடியில் இறக்க வேண்டும், அதுதான் சரியான நீதியா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இந்த சம்பவத்தையும் வள்ளலார் இந்த தலைமுறைக்கு ஏன் சொல்லி நினைச்சாருன்னா, உயிர்களிடத்தில் இறக்கம் இருக்க வேண்டும், அந்த எண்ணத்தை வளர்கின்ற சிறு குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலே விதைக்க வேண்டும். அதுக்காகதான் இந்த கதையை, மனுநீதி சோழன் கதையை, அதாவது முறை செய்த மன்னவனுடைய கதையை மனுமொழி கண்ட வாசகமாக உருவாக்க இந்த முயற்சி பண்ணார், உருவாக்கி கொடுத்தார். அதுக்காக அந்த மனுமொழி கண்ட வாசகம் வந்து குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது.